கடந்து செல்ல நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது இன்று ஆண்டவர் நமக்கு தரும் வாக்கு தத்தமாகும். கை இல்லாதவருக்கு தன்னம்பிக்கையே சிறப்பு, கண் இல்லாதவருக்கு இருளே வெளிச்சம். ஆம், அன்பானது இறை மக்களே, கலாச்சாரம் மாறிப்போனது. இந்திர உலோகம், சினிமா உலகம் என்று சொல்லும் நான் மாறிவிட்டேன் என்பதை உணராமல் தவறான வாழ்க்கைக்கு பெயர்கள் வைக்கும் காலத்தில் இருக்கின்ற நம்மை இன்றைய வழிபாடு மீண்டும் இறை உறவை புதுப்பிக்கும்படி அழைக்கவும் சிந்திக்கவும் செய்கிறது. ஆகவே இன்றைய வழிபாடு எனக்கு கடன் திருநாகரம் மட்டும் இருக்க போகிறதா, அல்லது இறை இயேசுவின் முழுமையாக உள்வாங்கும் நாளா? ஒளியின் மக்களாகிய நாம் புதிய மனிதர்களாய் புனித சமுதாயம் படைத்திட இறைமகன் இயேசுவோடு இணைவோம். இத்தியாக பலியின் வழியாக இயேசுவோடு சிறகுகள் விரித்து பறக்க தயாராகும். இன்றைய வழிபாடானது நான்கு பகுதிகளை கொண்டுள்ளது. திருவொளி வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கரணை வழிபாடு. இப்பொழுது ஒளி வழிபாடு தொடங்குகின்றது. எல்லோரும் தாங்கள் வைத்திருக்கும் ஏற்றப்படாத மெழுகு திரிகளுடன் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து உயிர்த்தெழுந்த மிகவும் புனிதமான இந்த இரவில் திருச்சபை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை ஒன்று கூடி வந்து விழித்திருந்து மன்றாட அழைக்கின்றது. இவ்வாறு நாம் ஆண்டவருடைய பாஸ்காவை நினைவு கூர்ந்து இறை வாக்கை கேட்டு அவர் இறந்து உயிர்த்த பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளை கொண்டாடி அவர் சாவின் மீது கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு கொண்டு அவரோடு இறைவனை வாழ்வோம் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த இறைவர்களே, கடவுள் ஜோதி வழிபாடுவார் என்பதை நாம் பல முறையை கேட்டிருக்கோம், தியானித்திருக்கோம். அந்த சிந்தனைகளை பல ஏற்பாடுகளில் ஒப்பிட்டால் கடவுள் மோசையை அழைத்தது எரிய முன்புள்ளது. இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து திருப்பி வந்தது எழுந்துள்ளது. இயேசுவின் பிறப்பும் அவரது போதனைகளும் கடவுளின் வடிவம் என்பதை மையப்படுத்தியதாகவே அமைகின்றன. இப்போது ஏற்றப்பட போகும் ஒளியானது ஒளி இயேசுவின் உயிர்ப்பை எடுத்துரைக்கும் மறைபொருளாய் அமைந்துள்ளது. இயேசுவே இந்த ஒளி, நமக்காக பிறந்த ஒளி, நம் பாவங்களுக்காக இறந்து உயிர்த்த ஒளி. நம்ம இருளின் ஆட்சியிலிருந்து ஒளியின் ஆட்சிக்கும் பொய்மையிலிருந்து மெய்மைக்கும் கூட்டி போகும் ஒளி. எனவே இந்த வழிபாட்டில் அமைதியுடன் பங்கெடுப்போம். இப்போது குருவானவர் பாஸ்கா நெருப்பை வந்திருக்கிறார். இறைவா, உலகின் ஒளியாகிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உமது மகிமையின் ஒளியில் பங்கு பெறுகின்றோம். இந்த புதிய நெருப்பை புனிதப்படுத்தியருளும். இப்பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டத்தின் வழியாக உங்களை தூய்மைப்படுத்தி புதிய நம்பிக்கையால் பற்றியறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா பேரொளியின் விழாவிற்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது புதிய அர்ச்சிக்கப்பட்ட தீயிலிருந்து பாஸ்கா மெழுகுதிரியே, இயேசு கிறிஸ்துவின் ஒளி இதோ, என்றும் கிறிஸ்துவே இருள் நீக்கும் ஒளி என அறிக்கை இடுகிறார். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும்
அகரமும் நகரமும் காலங்கள் அவருடையன, யுகங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மகிமையான காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். மகிமையுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி அகு இருள் அகற்றி அருளொளி தருவதாக.
மின்சார விளக்குகளை ஆன் செய்யவும். செய்வாராக
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவ்விரவின் திருநீ
எல்லாவற்றை அடக்குகின்றது. சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை இட்டு செல்வாராக. வாசகங்களுக்கான முன்னுரை. முதல் வாசக முன்னுரை.
தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனம் 1 மற்றும் அதிகாரம் 2 இறைவசனம் 2. சுழலும் இந்த பூமி, கருநீல கடல், எழில் கொஞ்சும் சோலைகள், அழகிய நீலவானம், அதில் நீந்தி திரியும் விண்மீன்கள் யாவுமே நிரந்தரம். ஆனால் இவ்வுலகை நிரந்தரமாக்கிக் கொள்ள இயலாத மனிதரின் சுயநல போக்குகளால் நிரந்தரமான இந்த படைப்புகள் நிலைகுலைந்து போகின்றன. நாம் அனைவரும் கடவுளின் கைவண்ணத்தில் விளைந்த இந்த இயற்கை ஓவியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றோம். நித்தியத்திற்கும் நிரந்தரமானவரை பற்றி கொள்வதற்கு இந்த படைப்புகள் நமக்கு துணை செய்கின்றன என்பதை உணர்ந்து இதனை பாதுகாக்க அழைப்பு விடுக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனம் 1 அதிகாரம் 2 வசனம் 2. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர் திரள்களுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரின்றி நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அதுவும் அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையும் பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலை நிறைவேற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கு விண்மிரிவினில் ஒளி பிளம்புகள் தோன்றுக, அவை மணலுக்கு ஒளி தர விண்மிரிவினில் ஒளி பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்ற விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தை அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆழ்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோன்றியிருப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பறப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றிற்கு இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கினார். பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள்,
பறவைகளும் மண்ணுள்ள பெருக்கட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலை நிறைவிட்டு ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகளை, ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோன்றியிருப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகையும் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகளும் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன. மாலையும் காலை நிறைவிட்டு ஆறாம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஜெபத்திற்கு எழுந்திருப்போம். அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த உம் மக்கள் இதை கண்டுணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுவீரோ. இரண்டாம் வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். தீயின் நடுவே நடந்து சென்றாலும், ஆழ்கடலை கடந்து போனாலும், நலம் கெடுக்கும் நச்சு வேர்களை தின்றாலும், எந்த தீமையும் நன்மை அணுக முடியாது. காரணம், கற்பாறையும் அரணுமாகிய நம் இறைவன் நம்மோடு வழி நடக்கின்றார். வெற்றியின் வேந்தன் நம்மை சூழ்ந்துள்ளார். இருளை இல்லாமையாக்கி நன்மைகளை நமதாக்கி நலம் தரும் இறைவன் என்றென்றும் நிலையான அன்புடையவர் என்பதை விளக்கும் இரண்டாம் பாசத்துக்கு திருசெய்யும் எடுப்போம். இஸ்ரேல் மக்கள் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14-15 முதல் மற்றும் அதிகாரம் 15-1 முடியுள்ள இறைவனின் உயிருள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அல வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறே உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடேன். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றிவிடுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றிடும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம் பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியரின் இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலைய செய்தார். அவருடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று.
அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடம் இருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராய் நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னே நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துளத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடி நின்று இஸ்ரேலிற்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடம் அவர் அடியார் மோசேயிடம் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தெழுத்தி பாடிய பாடல் வருமாறு. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு.
எழுந்து வைப்போம். நம்மை கட்டி காக்கக்கூடிய இறைவனின் நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்தும் இந்த வாசகத்தை கேட்போம். மூன்றாம் வாசகம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள், நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 55 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. ஆண்டவர் கூறுவது, தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள், கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள் வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள், உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள், நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள், எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள், நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன், நான் அவனை மக்கள் இனங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன், இதோ நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய், உன் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர், ஏனெனில் அவர் உன்னை மேம்படுத்தியுள்ளார், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள், கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக, அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார், அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார், அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர், என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். பண்ணுலகில் இருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும்
உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளை
வழியாக முன்னறிவித்தீர். இன்றைய காலங்களின் மறை நிகழ்வுகளையும் வெளிப்படுத்தினீர். உமது தூண்டுதலாலன்றி உம் நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் வளம் பெறாது என்பதால் உம் மக்களில் இறையாவல்களை கனிவுடன் பெறுகச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் அப்படியே நிற்போம். பழைய ஏற்பாட்டு வாசகங்களை கேட்டோம். புதிய ஏற்பாட்டு வாசகங்களுக்கு செல்வதற்கு முன்னால் பழையதிலிருந்து புதியதற்கு, இரவிலிருந்து பகலுக்கு நம்மை இட்டு செல்லும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை இப்போது மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். ஆலயத்தில் பீடத்தில் உள்ள மெழுகுதிரிகள் இப்போது ஏற்றப்படும், ஆலய மணிகள் ஒலிக்கும். 40 நாள் நாம் பாடாத பாட துணியாத உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை என்ற மகிழ்ச்சி பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சி
ஆவியால் ஒளிவிக்கின்றேன். உமது திருஅவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் எனும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். இதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஒழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். நான்காம் வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். திருமுனுக்கு அவரை உலகிற்கு அர்ப்பணமாக்கியது போன்று கிறிஸ்து இயேசுவில் நாம் பெற்றுக்கொண்ட திருமுனுக்கானது நம்மையும் அவரை போன்று லட்சிய வாழ்வு வாழ தூண்டுகின்றது. கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் லட்சியத்திற்காக வாழ்ந்து மறையும் போது நாமும் மரணத்தை வென்ற மா மனிதர்கள் ஆகின்றோம். இதனால் நித்தியத்திற்கும் நிலையானவருடன் ஒன்றித்து வாழ்கின்றோம் என்பதை எடுத்து காட்டும் வாசகத்தை பக்தியுடன் கேட்போம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 3-11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுனைக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறே நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இருந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தில் நின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயில் அவரோடு வாழ்வோம் என்பது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க. ஒரே ஒரு முறை இறந்தார். இப்பொழுது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு.
மார்க்கு பிரிவு 16:1-7 வரை உள்ள இறைவாக்குகள். மார்க்கு பிரிவு 16:1-7 வரை உள்ள இறைவாக்குகள். ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற பொழுது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என்று சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த உயிர்ப்பு திருப்பணியை ஆற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும், இறைவனாக இருக்கின்ற உங்கள் பங்கு தந்தைக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நானும் சென்னையிலே 80வது வருஷத்திலே, அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 80வது வருஷம், 36 வருஷத்துக்கு வந்து இதையெல்லாம் படித்து 86வது ஆண்டிலே நான் குருவாக ஒரு கிராமத்திலே, குக்கிராமத்திலே அப்போது பக்கத்தில் உட்கார்ந்துருக்க மார்க் ஃபாதர் அங்கே இருந்தார், அவருடைய இடத்துல தான் நாங்கள் குறிப்பிட்டம் பெற்றோம். எனக்கு அந்த ஊரிலே இருந்து, நாங்கள் ஒரு கிராமத்தில் இருந்து அந்த குறிப்பிட்டதை பெற்றபோது நடந்த சம்பவங்கள்லாம் இன்னும் ரொம்ப மனசில் இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போது ஒரு 1 வயசு பையன் இருப்பான். அவன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கிறான், இதே மாதிரி ஈஸ்டர் பெரிய வெள்ளி நம்ம கொண்டாடும் போது, ஏம்மா போன வருஷம்தான் இயேசு உயிர்த்துட்டாரு, இந்த வருஷம் எப்படிமா திருப்பி இறந்தாரு அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா, ஏ வருஷா வருஷம் அவர் இறப்பாருடா, வருஷா வருஷம் அவர் உயிர்ப்பாருடா அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. இது நிறைய இடத்துல நடந்திருக்கு. முக்கியமாக என்னுடைய குடும்பத்தில் நடந்தது என்னென்னா, இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் சுருவத்தை வைப்போம், என்னம்மா இந்த சேசு வருஷ வருஷம் இப்படியே தான் இருக்காரு, கொஞ்சம் கூட வளர மாட்டாரான்னு கேட்குற பசங்கள் இருக்கிறாங்க. உயிர்ப்பு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம், அல்லது மாற்றம் இருக்கிறது தான் ஒன்று பழசுலேருந்து புதுசுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறோம். இறந்ததுலேருந்து உயிர்ப்பு அப்படின்னு தான் வர முடியும். உயிர்ப்பு அப்படிங்கிறது, உயிர் அப்படின்னாலே அந்த வார்த்தைக்குள்ளேயே உயிர் இருக்குது. உயிர் அப்படின்றது ஒன்று வரணும் அப்படின்னா
ஏதாவது போய் இன்னொன்னு வரணும், அதுவும் புதுசா வரணும். புதிதா வரும்போது தான் அதை உயிர்ப்பு அப்படின்னு நம்ம வந்து நினைக்க முடியும். நாம உயிர்ப்பை கொண்டாடும் போது இது ஒரு அடிப்படை கருத்தாக இருக்குது. அப்படின்னா இறந்தவர் உயிர்த்தார், பழையன மடிந்து போச்சு, புதியது புலர்ந்து வந்துள்ளது. அப்ப இந்த உயிர்ப்புல ரெண்டு அழுத்தமான விஷயங்கள் இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு வந்து மாற்றம், மாற்றம் அப்படின்னு இருந்தாகணும். இரண்டாவது வந்து வாழ்வு, லைஃப் இருந்தாகணும். இது ரெண்டையுமே இன்றைய வாசகங்களை நம்ம பார்க்க முடியும். வரலாற்றிலே வாழ்க்கையிலே ஒரு இயற்கையிலே கடவுள் படைத்து 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 ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு. இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு அடிமை நிலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறாங்க. மாற்றம், கடவுள் சொல்றாரு உன் வழி வேற, என் வழி வேற, என் வழியை நீ கடைபிடிச்சுன்னா நீ மாறணும் அப்படின்னு சொல்றாரு. மாற்றம் என்பதை வாழ்க்கையிலே அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நம்மள்கிட்ட தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாக நாம் நினைச்சு பார்க்கலாம். எல்லாருமே எல்லா விதத்திலையும் மாறிடணும். ஆனா நல்லதுக்கு மாறி இருக்கிறோமா கெட்டதுக்கு மாறி இருக்கிறோமான்னு நம்ம தான் சொல்றோம். அப்போ மாற்றம் என்பதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இது வந்து நம்ம மாறி ஆகணும். இப்ப நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் திருமுழுக்கு வாங்கறதுக்காக தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. திருமுழுக்கு வாங்க போறாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்குமா? இருக்கணும். அதைத்தான் சொல்ல போறாங்க, நான் இது வரைக்கும் முன்னாடி இப்படி இருந்தேன், இப்ப நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாற்றம் என்பது எங்க இருந்து எப்படி வரணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தா நல்லது. திருத்தந்தை வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாமெல்லாம் கோயிலுக்கு வரும்போது என்ன சொல்றோம், தீபத்தில் இயேசுவை சந்திக்க போகிறோம் அல்லது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்றோம். அவர் சொல்றாரு, பார்க்கறது சந்திக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். நீங்க சாலையில போவீங்க, போறவங்க வர்றவங்கள பார்க்கத்தான் செய்யப்படுவீங்க. அப்ப அதே மாதிரி இவரையும் வந்து நீங்க பார்த்துட்டு போகலாம். ஆனா நாம கிறிஸ்துவை வந்து எப்பவுமே எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். எதிர்கொள்றதுக்கு பேர் என்னன்னா, உண்மையிலே அவர் ஆங்கிலத்தில் சொல்ற வார்த்தை என்னன்னா என்கவுண்டர். ஆனா நம்மளுக்கெல்லாம் என்கவுண்டர்னே என்ன ஞாபகம் வரும், துப்பாக்கி தான் ஞாபகம். ஆனா என்கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, நாம ஒருத்தங்களை சந்திக்கும் போது நமக்கும் அந்த சந்திக்கிறவருக்கும் உண்மையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் தான் என்கவுண்டர். என்கவுண்டர்ல அதுதான் நடக்குது. இவன் போறான், அவன் அவனை போட்டு தள்ளிட்டு வந்துடுறான், மாற்றம் ஏற்பட்டுறது, போட்டுட்டு போயிடுறான். ஆனா திருத்தந்தை சொல்லக்கூடிய அந்த எதிர்கொள்ளல் என்பது, ஒருவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டான் என்றால் அவனிடம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படவென்றால் அங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா பாருங்க, இந்த மாற்றம்ங்கிறது கிறிஸ்துவை நற்செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவர்டையும் நடக்கும். அவரை எதிர்கொண்ட அத்தனை பேர்டையும் மாற்றம் நடக்கும். இதுல உண்மையிலேயே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, கிறிஸ்துவே ஒரு சிலரை எதிர்கொள்ளும் போது மாற்றம் அடைந்து விடுகிறார். நம்ம நினைக்கலாம் அவரு இயேசு தானையா, அவர் எதுக்கியா மாறணும். சில சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்படியே தலைகளாவே நடக்கிறார் அவர், மாற்றம் ஏற்படும். அதைத்தான் மாற்றம் சொல்றோம். நாம ஒண்ணு சொல்றோம், அது சொன்னதுக்கு ஏற்றபடி நடந்தோம்னா கரெக்டா நடக்கிறோம். சப்போஸ் சொன்னதுக்கு நேர்மாக நடந்தோம்னா ஏதோ ஒரு தாக்கம் நடந்திருக்குன்னு அர்த்தம். காணா ஒரு கல்யாணம், அம்மா சொல்லிட்டாங்க எப்பா அவங்களுக்கு ரசம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, என் டைம் வரல சாமியா, கொஞ்சம் விடுங்கம்மா அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட எதுவும் கேட்கறாங்களா, கேட்கல. அவங்க வாட்டில் போய் அவர் சொல்றத செய்யப்பான்ட்டாங்க. அவருடைய முதல் வாக்கியம் என்ன, என்னுடைய நேரம் வரவில்லை. ஆனா இப்ப என்ன மாற்றம் நடந்தது,
சரிப்பா அப்படின்றார். அவ்வளவுதான், எதிர்கொள்ளல் என்பது இதுதான், மாற்றம் என்பது இதுதான். 40 நாள் தவக்காலத்தை நாம் எதிர்கொண்டிருந்தோம் என்றால், வெள்ளிக்கிழமை எல்லாம் திவ்ய நற்கனைக்கு முன்னாடி இயேசுவின் முன்னாடி உட்கார்ந்து நாம் அவரை எதிர்கொண்டிருந்தோம் என்றால், இன்றைக்கு இயேசு உயிர்த்து விட்டார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் எதிர்கொள்கிறோம் என்று நடந்தால், நம்மகிட்ட என்ன நடந்திருக்கணும்? மாற்றம் நடந்திருக்க வேண்டும். உயிர்ப்பினுடைய முதல் அம்சமே அதுதான். முதல்ல நாம உயிர்க்கணும், நாம மாறணும். இயேசுவே மாறி இருக்கிறார். நாம் கேட்டோம், கடவுளாக இருந்தவர் அந்த நிலையை பிடிச்சுக்கணும்னு விடல, மாறிட்டார், மனிதனாக வரணும் அப்படின்னு சொல்லி. அப்போ மாற்றத்தின் ஒரு முக்கியமான அடையாளம் இதுதான். இது எப்ப நடக்கும்? நாம் யாராவது எதிர்கொண்டா நடக்கும். சண்டையில எதிர்கொள்றோமா? நமக்கு பிடிக்காதவங்களை எதிர்கொள்றோமா? மாற்றம் நடக்குது. நம்மகிட்ட பிடித்தவர்களை எதிர்கொள்கிறோமா? அப்பயும் மாற்றம் நடக்குது. அப்ப மாற்றம் என்ற ஒரு நல்ல விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அது. அதை வந்து நம்ம அளவுகோரோட பார்க்கலாம். இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உயிர், வாழ்வு. வாழ்வு, உயிர்ப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒண்ணு உயிர் அல்லது வாழ்வு, இப்படிதான் இருக்கணும். உயிரா இருக்கணும் அல்லது அதுல இருந்து வாழ்வு வரணும். ஒரு செடியில ஆண்டவர் இப்ப நம்ம வாசிக்க கேட்ட வாசகத்துல, அந்த 3வது வாசகத்துல பாத்தீங்கன்னா, என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? ஒரு விதை மாதிரி போட்டா அது முளைச்சு பலன் கொடுத்தா போகாது. ஆனா அந்த விதை என்ன ஆயிருக்கும்? செத்துருக்கும். ஆனா உயிர் என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். ஒரு விதை வந்திருக்குமா? நிறைய விதை வந்திருக்குமா? நிறைய விதை வந்திருக்கும். அப்ப இந்த வாழ்வின் அடையாளம் அப்படின்னு சொல்றது அடிப்படையிலேயே ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. இன்னொன்று, மனிதர்களாக நாம் இருக்கிறதுனால வாழ்வினுடைய அடையாளம் உயிர் சம்பந்தப்பட்ட மற்றதும் இல்லை, உறவு சம்பந்தப்பட்டது. வாழ்வினுடைய அடையாளம் என்பது உயிர் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, உறவும் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நம்ம வாழ்க்கையே உறவுல தான் ஆரம்பிக்குது. ஒரு தாயிடம் இருந்து ஆரம்பிக்குது, நம்ம உடல்ல இருந்து ஆரம்பிக்குது. நமக்கு என்ன தசைகள் இருக்கு, என்ன கலர்ல இருக்கும், எந்த நாட்டில் பிறக்கிறோம், எந்த அம்மா அப்பா பிறக்கிறோங்கிறதுல இருந்து தொடங்குது இந்த உயிர். ஆனால் இந்த உயிர் என்பது ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றால், வெறும் வளர்ந்துக்கிட்டே போறதுக்கு இல்லை. சிலர் வீட்டில் வளர்ப்போம், நாய்க்குட்டியை வளர்ப்போம், எதுக்கு வளர்க்குறோம்னு தெரியாது. அந்த நாய்க்குட்டினால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறது பல இதை பொறுத்து இருக்கு. சில இடத்துல சண்டையே வந்துடும். உன்னை வளர்த்துட்டே போகலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், ஆனால் யாராவது மனிதர்களை வளர்க்குறோமா? ஆடு மாடு மாதிரி வளர்க்கறது இல்லை. மனிதர்களை அப்படி வளர்க்கவும் முடியாது. மனிதர்கள் என்றாலே அது உறவு தான், உறவை வச்சு தான் பார்க்க முடியும். ஏன் 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 எப்படி எப்படி இந்த உறவு என்பது வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது? நல்லா பாருங்க, இன்றைக்கு கூட நம்ம வாசித்தோம் நற்செய்தியில், இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை யாருமே இப்ப வேட்டு போட்டாங்கல்ல, டம் டம் சவுண்ட் போட்டு மேல உயிர்த்தார் இல்லையா இயேசு, எல்லாரும் சந்தோஷமா உன்னதங்கள்ல பாடினோம்ல அந்த நேரத்துல, அது மாதிரி பார்த்ததாக எங்கேயாவது நற்செய்தியில பார்த்துட்டோமா? ஆனா எல்லா இடத்துலையும் இயேசு உயிர்த்ததை எப்படி கண்டுபிடிச்சாங்க? தங்களுக்கு நெருங்கினவர் அவரை போய் பார்ப்போம் சொல்லும்போது காணோம். தங்களுக்கு வேண்டிய ஒருவரை தேடி செல்லும் போது அங்கதான் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வாசகம் வரும், எம்மாவுஸ்க்கு ரெண்டு சீடர்கள் போவாங்க, அவங்க பேசிட்டு போவாங்க. அப்போ ஒரு நண்பர்னு ஒரு உறவு வரும்போது அவரை கண்டுபிடிக்கிறாங்க. இதை விட ஒருத்தர் இருக்காரு, என்ன சொல்வாரு?
அந்த ஓட்டைக்குள்ள கைய விட்டாத்தான் நம்புவேன்னாரு. யார் சொன்னது? தோமையாரு. எங்கே போய் கண்டுபிடிக்கிறோம் உயிர்ப்ப? உறவுகள்ல தான் கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய உறவுகளை எப்படி வலுப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதுதான் கண்டுபிடிக்க முடியும். உறவுன்னா என்ன? தாத்தா மாமா அப்பா அப்படின்னு ஜாலியா கொண்டாடி இருக்குதா உறவு? நமக்கு தெரியும் அந்த உறவை பற்றி தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுதும் சொல்றார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மனிதனாக நினைப்பதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் உறவை பலப்படுத்தி இன்னொரு மனிதனை தன்னை போல நினைத்து, அது மட்டுமல்ல அவன் கடவுளின் சாயல் என்று நினைத்து வாழ வேண்டியதுதான் உறவு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உறவை பற்றி பார்க்கும்போது நம்ம எல்லாரும் இன்னைக்கு கோயில்ல எவ்வளவு சந்தோஷமா ஒண்ணு போல ஒற்றுமையா உட்கார்ந்துருக்கிறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கும் போது இன்னைக்கு டிவியில என்ன நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? தலைமை செய்தி என்ன ஓடிட்டு இருக்கு? வரும்போது யாராவது பார்த்தீங்களா பார்த்தா என்ன ஓடும்? காவிரியில் அந்த ஆணையம் அமைக்கலன்னு சொல்லி நாடு தழுவிய போராட்டங்களை ஒவ்வொருத்தரா அறிவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப யோசிச்சு பார்ப்போமே, அது வந்து ஒரு தண்ணிக்கான பிரச்சனை. தண்ணி இல்லாட்டா நம்ம வாழ முடியுமா? முடியாது. இது வேணுமா வேண்டாமா? வேணும். யார் இதை போய் செய்வா? இயேசுநாதர் உயிர்க்கிறதுக்கும் நம்மளுக்கெல்லாம் நல்லா தண்ணி கிடைக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? நம்மளுக்கு பாட்டில் தண்ணி கிடைச்சா போதும் நினைக்கிறோமா? இன்னைக்கு எப்படியா தீர்த்த ஒரு பாட்டில் கிடைச்சா போதும், யா காவிரி ஆகுது கங்கை ஆகுது அப்படின்னு சொல்கிறோமா? வாழ்க்கையில் யோசிக்க வேண்டிய தருணங்கள் இன்றைக்கு நமக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. உறவு என்பது அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த உயிர் சம்பந்தப்பட்டதான். நம்ம உயிரோட இருந்தா தானே பேச முடியும். ஆனா நம்ம உயிரோட வாழ்வதற்கான ஒரு இயற்கை சூழலையே இந்த உலகத்துல தகர்த்து எரிஞ்சிட்டு போனா எனக்கு எப்படி உறவு வரும்? எப்படி உறவு கொள்ள முடியும்? அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் இன்றைக்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் அந்த முடிவுக்குள்ள இயேசு இருப்பாரா, இல்ல எனக்கு நீங்க ஒரு பாட்டில் தீர்த்தம் கொடுக்கறத மட்டும் ஏசு இருப்பாரா? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி, இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஏசு எனக்கு நீங்க உயிரளிக்கிறார், ஏசு இருக்கிறனாலதான் எனக்கு மாற்றம் வருது, ஏசு இருக்கிறனாலதான் எனக்கு உறவு வருதுன்னு சொன்னா அந்த உறவு நிலையான உறவு, உண்மையான உறவாக இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, இனிமே தண்ணி எல்லாம் பாட்டில தான் விற்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. தண்ணியை போய் எவனாவது பாட்டில் விற்பானா அப்படின்னு இப்ப நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சின்ன பிள்ளையெல்லாம் என்ன நினைக்கிறோம்? தண்ணி பாட்டில் எல்லாம் கூட ஃப்ரீயா கிடைச்சிருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க காலத்துல எல்லாம் பாட்டில தான் கிடைக்குது, விலை கொடுத்தா வாங்குறாங்க. இது உயிர்ப்பின் அடையாளமா அல்லது வீழ்ச்சியின் அடையாளமா? நாம யோசிச்சு பார்ப்போம். அப்போ ஒரு பிள்ளை கேட்கறது அர்த்தம் தானே? அது என்ன உயிர்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு வருஷமும், எனக்கு தண்ணி இல்லாமையே போகுது, எனக்கு நோய் நோக்காடா வந்துகிட்டே இருக்குது, கஷ்டங்கள் வந்து கூடிக்கிட்டே இருக்கு, கொடுமைகள் கூடிக்கிட்டே இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருக்கான், உதச்சிக்கிட்டே இருக்கிறான், ஒண்ணுமே செய்ய முடியல, நான் எப்படி உயிர்த்த இயேசுவா வாழ்றது? சரியாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்கிறனால மக்கள்கிட்ட இருக்கிறனால நான் ஒரு சமூக பணியாளராக இருக்கிறதுனால சொல்றேன். ஒரு கிராமத்திலிருந்து ஒரு 3 இளைஞர்கள் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்கு திருவிழா கொண்டாடுவதற்காக போனாங்க. போகிற வழியில் ஒரு நல்ல தேநீர் கடையை பார்த்தாங்க. அந்த தேநீர் கடையில் போய் உட்கார்ந்து தேநீர் குடித்தாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் வந்தவர், நீ எந்த ஊர்லேருந்துப்பா வர்றீங்கன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஊர்லேருந்து வர்றோம். எந்த ஊருக்குப்பா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் நீங்கள் எந்த தெருவிலேருந்துப்பா வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க, நான் இந்த தெருவிலேருந்து தான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி 5 நிமிஷத்தில்
ஏண்டா இந்த ஊர்ல இருந்து இந்த தெருவுல இருந்து வந்த நீங்க டீ கடையில இப்படி உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அறிவு கடன் போட்டு அவங்கள அடிக்கிறாங்க. இவங்க அடிச்ச உடனே ஊர்க்காரங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு இந்த ரெண்டு ஊர்க்காரங்களும் காவல்துறையினர்கிட்ட புகார் கொடுக்க போயிட்டாங்க. இது நமக்கு எல்லாம் தெரியும், ஒருத்தங்க ஊரு பேரு தெருவெல்லாம் கேட்டு அடிச்சாங்கன்னா அது எதுக்காக நடக்கும்னு நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், பெரிய ஆளு அப்புறமேட்டு சொல்லி கொடுத்துருங்க. இதில் நடந்த இன்னொரு கொடுமை பாருங்க, இப்போ இவங்க இப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கட்டாயமாக காவல்துறையில் போய் புகார் கொடுத்ததுனால இவங்க மேலே வழக்கு தொடர போகிறாங்க. ஆனால் இந்த மூன்று பையங்களையும் தாங்கள் அடித்ததுக்கு காரணமாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை அடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்கூல் விட்டுச்சு, அதனால ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பிள்ளைய இவங்க கிண்டல் பண்ணதுனால தான் நாங்கள் அடித்தோம்னு சொல்லி நிரூபிப்பதற்காக ஒரு பொம்பளை பிள்ளை பத்தாம் கிளாஸ் பொம்பளை பிள்ளைய பிடிச்சி நீ இவங்க எங்களை கிண்டல் பண்ணாங்கன்னு நீ சொல்லியே ஆகணும், அப்போ தான் உடனே வந்து விடுவோம்னு சொல்லி அவங்க பெற்றோரையும் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே என்ன சொல்லிச்சு தெரியுமா, நான் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தேன், அந்த நேரம் அவங்கள போட்டு இவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்தான் பார்த்தேன் நான், என்னை எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிச்சு. இந்த இடத்துல உண்மையிலேயே அந்த பெற்றோர்களும் மற்றவங்களும் கட்டாயப்படுத்தியும் கூட உண்மையை சொன்ன அந்த பெண்ணை விட உயிர்ப்பு வாழ்க்கை யாராவது வாழ முடியுமா? நம்ம வாழ்க்கையில் இப்படி சம்பவங்கள் வராதா? நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவும் நேர்மையாகவும் சரியாக இருந்து வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தருணங்கள் வராதா? எத்தனை தடவை எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறோம், எத்தனை தடவை எத்தனை பேரை பொய் சொல்லி இருக்கிறோம், எத்தனை தடவை எத்தனை பேரை நாம் வந்து தாழ்வாக நினைத்திருக்கிறோம், எத்தனை தடவை எத்தனையோ பேருக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். உயிர்ப்புக்கு அடையாளங்களை எங்கேயெல்லாம் போய் தேட வேண்டாம், நம்முடைய உள்ளங்களிலே நம்ம வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் கடவுள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறார். அதுதான் இந்த எதிர்கொள்ளல், அதுதான் இந்த மாற்றம். உன்னிட்ட அந்த மாற்றம் இருக்குதா, அந்த பொண்ணுட்ட அந்த மாற்றம் இருந்திருக்கு, அவங்க ஒன்றும் கிறிஸ்தவங்க இல்லை. ஆனா உண்மையை பேச வேண்டும் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை பார்த்ததுனால நான் போய் உண்மை பேசுவேன்னு சொல்றேன். இதுதான் இன்றைய உயிர்ப்பு, உயிர்ப்பினுடைய அளவுகோல். இதுதான் உயிர்ப்பினுடைய அளவுகோல், நாம் உண்மையாக வாழ்வது. அப்படி உண்மையாக வாழும்போது மட்டும்தான் நாம் வாழ்வு கொடுப்பவர்களாக இருக்க முடியும். உயிர், உயிரோடு சேர்ந்து உறவு, இதை சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான். நம்ம என்ன நினைப்போம், அந்த பிள்ளைவாட்டில் சொல்லிட்டு சரி பேச போக வேண்டியதானே, உறவுக்காரங்களோட போக வேண்டியதானே, கிடையாது. அது எந்த உறவோட இருக்கு, உண்மையான ஒரு உணர்வோட இருக்கு, எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப இத்தகைய ஒரு சவாலை கொடுக்கிறது தான் இந்த உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பிலே நாம் வாழ்வின் அடையாளங்களாக வாழ்வதற்கான அடிப்படை என்னன்னா இயற்கை, அதுதான் உயிர். இந்த உயிருக்கு வேண்டிய உணவு, நீர், நிலம், காற்று, இவை எல்லாத்தையும் சூறையாடி விட்டு வருகின்ற தலைமுறைக்கு சுடுகாட்டை ஒரு நன்கொடையாக கொடுத்து விட்டு போவதற்கு நாம் யார், நாம் யார்? உண்மையிலேயே இறை இயேசு உயிர்த்ததை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர வேண்டும் என்றால் மாற்றத்தின் அடையாளமாக, நல்ல மாற்றத்தின் அடையாளமாக, வாழ்வை கொடுப்பவர்களாக, வாழ்வு என்றால் அதிலே உயிரையும் உறவையும் கொடுப்பவர்களாக வாழ்வதற்கு உறுதியெடுத்து இத்திருப்பறையில் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். பழைய பாட்டில்
அடுத்த பகுதிக்கு செல்வோம். திருமுழுக்கு வழிபாடு. நாம் பெறுகின்ற அருட்சாதனங்களில் முதன்மையான அருட்சாதனம் திருமுழுக்கு. திருமுழுக்கு பெற்று இறைவனின் பிள்ளைகளாகியிருக்கிறோம், திருச்சபையின் உறுப்பினர்களாகியிருக்கிறோம். நல்வாழ்வு வாழ்வோம் என்று இறைவனுக்கு உறுதி தந்திருக்கிறோம். அந்த திருமுழுக்கை மீண்டும் ஒருமுறை நாம் சந்திக்க, திருமுழுக்கின் உறுதிமொழிகளை புதுப்பித்துக் கொள்ள இப்போது திருச்சபை நமக்கு ஒரு புது வாய்ப்பை இன்று இரவு தருகிறது. இந்த திருமுழுக்கு வழிபாட்டிற்கான முன்னுரை. திருமுழுக்கு தண்ணீர் ஆசி வழங்குதல். தூய்மையின் அடையாளமாக விளங்கும் திருமுழுக்கு தண்ணீருக்கு அருள் பணியாளர் இப்போது ஆசி வழங்குகின்றார். படைப்பின் தொடக்கத்திலேயே நீர் திரள்களாக இருந்து அசவாடி கொண்டிருந்த ஆவியானவர் நம் பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் இத்தண்ணீருக்கு புனிதம் சேர்க்கின்றார் என்பதை உணர்வோம். இத்தருணத்தில் நாம் அனைவரும் நமது பழைய பாவ வாழ்விலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மை அடைந்து புதிதாக பிறக்க ஆவியானவரிடம் அருள் குடைகளை வேண்டுவோம். தீர்த்தம் மந்திரிப்பு. இப்பொழுது அருள் பணியாளர் தண்ணீருக்கு ஆசி வழங்குகின்றார். இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடங்களில் எல்லாம் மனிதத்தையும் சமூகத்தையும் இயற்கை செயல்பாடுகளையும் சீர்குலைக்கும் தீமையின் ஆதிக்கம் அழிந்து போகவும் நன்மையில் தவழும் இறையாட்சியை குடிகொள்ளவும் இறைவனை இறைஞ்சுவோம். திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்தல். திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்படுத்திய வாக்குறுதிகளை நமது பாவ செயல்களால் செயல் இழந்து போகும்படியும் வலுவிழக்கும் போதும் தளர்ச்சி அடையும் போதும் நம்மை படைத்தவருடன் நம் அன்புறவை புதுப்பித்துக் கொள்ளும் பொருட்டு நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம் என்பதை நினைவில் கொள்வோம். நம் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள தற்பெருமை, ஆணவம், தன்னல நாட்டங்கள், சாதி மத உணர்வுகள் ஆகியவற்றை அனைத்தையும் பிடுங்கி எறிந்துவிட்டு இந்த திருமுழுக்கு வாக்குறுதிகளை நமக்கு உறுதியுடன் நம் பக்தியுடனும் இச்சடங்களை பங்கு கொள்வோம். திருமுழுக்கு பெற வேண்டியவர்கள் இங்கு மேடையின் முன்னால் வரும். ஏழு பேருக்கு வரிசையாக அன்புமிக்கவர்களே, நம் சகோதர சகோதரிகளுக்கு புனித எதிர்நோக்கு உண்டாக நமது ஒருமித்த வேண்டலினால் துணை புரிவோமாக. அதனால் புதுப்பிறப்பு அளிக்கும் ஊற்றை நோக்கி செல்லும் இவர்களுக்கு எல்லாம் அல்ல தந்தை இரக்கத்துடன் தமது உதவி அனைத்தையும் அளிப்பாராக. அன்பானவர்களே, இப்போது நாம் அனைவரும் எழுந்து நின்று அனைத்து புனிதர்களின் வேண்டுதல் செய்து புனிதர்களின் மன்றாட்டு மாலையில் பங்கெடுத்து அவர்கள் இறைவனிடம் நமக்காக வேண்டி இந்த தண்ணீரை இறைவன் புனிதப்படுத்துமாறு செவிப்போம். புனிதர்களின் மன்றாட்டு மாலை. Thank you.
திருமுழுக்கின் ஊற்று உமக்கு ஈன்றெடுக்கும் மக்களை புதிய மக்களாக மீண்டும் படைக்க உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களினால் நீர் உடனிருப்பீராக. மனிதரை உம் பிள்ளைகளாக்கும் ஆவியாரை அனுப்புவீராக. இவ்வாறு எளியவராகிய நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி உமது ஆற்றலால் நிறை பயன் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்றாளுகின்றோம். திருமுழுக்கு தண்ணீருக்கு இப்போது ஆசி வழங்கப்படுகிறது. புதிய தண்ணீர் இருக்கும் இடத்திலே அருட்பணியாளர் சென்று பாஸ்காத்திரியை அந்த தண்ணீரில் முழுக்கி ஆசீர் வழங்கி தண்ணீரை புனிதப்படுத்துவார். இறைவா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமையால் திருவருட்சாதனங்கள் பயனளிக்க வியத்தகு முறையில் செயலாற்றுகின்றீர். படைப்பு பொருளாகிய தண்ணீர் திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட பல வகையில் அதை தயார் செய்தீர். இறைவா, உலகத்தின் தொடக்கத்திலேயே தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உம்முடைய ஆவி அப்பொழுதே அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, நோவா காலத்து பெரும் வெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி அந்த ஒரே பொருளின் மறைவான செயலினால் பாவம் முறிவு காணவும் அருள் வாழ்வு தொடக்கம் பெறவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நினையாமல் கடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்க செய்தீர். இறைவா, உன் திருமகன் யோர்தான் நீரில் யோவான் கையால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியால் திருநிலைப்படுத்த பெற்றார். சிலுவையில் தொங்கிய பொழுது தமது விலாவில் இருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தாம் உயிர் தெழுந்த பின் நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இறைவா, உமது திருச்சபையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் திருமுழுக்கு திருவருட்சாதனத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாலும் புது பிறப்படைந்து எழுமாறு இந்த தண்ணீர் உம் ஒரே மகனின் அருளை தூய ஆவியில் நின்று பெற்றுக்கொள்ள செய்தருளும். இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதும் தூய ஆவியின் வல்லமை உன் திருமகன் வழியாக இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் சாவுக்குள் அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நம்முடைய திருமுழுக்கு அன்று நாம் கொடுத்த உறுதிமொழிகளை புதுப்பித்துக் கொள்வோம். அன்று நம்மிடம் கேட்கப்பட்ட அதே கேள்விகள் இன்று மீண்டும் கேட்கப்படுகின்றன. ஒருமையிலே விட்டு விடுகிறேன் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் நாம் பதிலளித்து நம்முடைய திருமுழுக்கை நினைவில் கொண்டு வந்து திருமுழுக்கேற்றவாறு நாம் நடக்க உறுதி கொள்வோம். அனைவரும் மீண்டும் ஒருமுறை பாஸ்காத்திரிகளை ஏற்றுக்கொள்வோம்.
அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு இருந்து புதைக்கப்பட்டோம். கிறிஸ்து சாவி நின்று வாழ்வுக்கு கடந்து சென்ற இந்த பாஸ்கா பெருவிழாவிலே அவருடைய உயிர்ப்பில் பங்கு கொண்டு புது வாழ்வு வாழும்படி திருமுழுக்கின் போது நாம் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை இப்போது நினைவு கூறுவோம். அந்த உடன்படிக்கையின்படி தொடர்ந்து வாழ்வோம் என்று வாக்குறுதி அளிப்போம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீமையின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் ஊற்றுமான தன்னலத்தையும் சாதி உணர்வையும் மொழி இன மத வெறிகளையும் விட்டு விடுகிறீர்களா? வானமும் வையமும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? தூய ஆவியையும் புனித கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதரின் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர் தெழுதலையும் முடிவில்லா வாழ்வையும் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நீரினாலும் தூய ஆவியினாலும் நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். அவரே தம் அருளினால் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் நம்மை என்றும் காத்து அப்புது வாழ்வின் நிறைவுக்கு இட்டு செல்வாராக. ஆமென். அனைவரும் சிறிது நேரம் அமரலாம். நம் பகுதியை சேர்ந்த இந்த ஏழு சகோதரர்களும் சகோதரிகளும் திருமுழுக்கு புதிதாக பெற இருக்கிறார்கள். இந்த சிறு சடங்கில் அவர்களோடு நாம் பங்கேற்று இந்த பிள்ளைகளுக்காக, இவர்களின் எதிர்காலத்துக்காக, இவர்களின் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். எட்வர்ட் ராஜ், டேவிட் ராஜ், தாட்சாயணி, அம்மு, ஸ்னேகா, தீபா, மனோ, விஜயராஜ். நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவில் விசுவாசத்தை அறிக்கையிட்டிருக்கிறீர்கள். நீங்கள் திருமுழுக்கு பெறுவதை விரும்புகிறீர்களா? மனு விஜயராஜ், தந்தை மகன் தூய ஆவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். தந்தை மகன் தூய ஆவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். தாட்சாயணி, தந்தை மகன் தூய ஆவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். அம்மு, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன்.
தீபா தந்தை மகள் தூய் ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். ஸ்னேகா தந்தை மகள் தூய் ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக இல்லாமல் இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீராலும் தூய் ஆவியாலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்திருக்கிறார். இப்பொழுது அந்த கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலம் பூசுகிறார். நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து நித்திய வாழ்வு பெறுவீர்களாக. நீங்கள் புது படைப்பாக மாறி இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவையே உங்கள் ஆடையாக அணிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அளிக்கப்படுகிற இந்த வெள்ளை ஆடை நீங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவ மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினர் சொல்லாலும் முன்மாதிரியாலும் உதவி பெற்று உங்கள் கிறிஸ்துவ மேன்மையை மாசுபடாமல் நித்திய வாழ்வு வரை கொண்டு சேர்ப்பீர்களாக. ஆமேன். பெற்றோர்களே, ஞான பெற்றோர்களே, அன்பானவர்களே, உங்களுடைய உள்ளத்தில் அணையாமல் காக்கும் பொருட்டு இந்த ஞான ஒளி இப்புனித நாளில் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவால் ஒளி பெற்றிருக்கிற நீங்கள் எப்போதும் ஒளியின் மக்களாய் வாழ வேண்டும். விசுவாசத்தில் நீங்கள் நிலையாயிருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர்களோடு புனிதர்களாக வான் வீட்டில் அவர் எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவீர்களாக. ஆமேன். அன்பானவர்களே, புதிதாய் திருமொழுக்கு பெற்றிருக்கிற இவர்களுக்காக, இவர்களுடைய ஆன்ம சரீர நலன்களுக்காக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தந்த ஜெபத்தை நாம் பக்தியுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு இதாகவே உடைய நாம் மாற்றப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் மனதின உணவை எங்களுக்கு இன்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல உங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதேயும் தீமைகளை ரட்சித்தருளும். நாம் நித்திய வாழ்வு பெற நீராலும் தூய் ஆவியாலும் நமக்கெல்லாம் மறுபிறப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் அவர் பிள்ளைகளாக இவர்களுக்கும் இவருடைய பெற்றோருக்கும் இவருடைய ஞான பெற்றோருக்கும் நிறையாசி அளிப்பாராக. இதனால் இறை மக்களிடையே இவர்கள் எப்போதும் உயிராற்றல் உறுப்பினர்களாய் வாழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தன் சமாதானத்தை வழங்குவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்திருந்து தேவாலய வலப்புறம் இருந்து என்கின்ற பாடலில் இணைவோம். அனைவர் மீதும் அருட்பணியாளர்கள் இந்த புதிய நீரை புனிதப்படுத்த நீரை தெளிப்பார்கள்.
இறைவனின் அருள் பொங்கி வழியும் இப்பாஸ்கா திருவிழிப்பில் அவரது இரக்கத்தை கேட்போம். தம் மகனை அனுப்பி நமக்கு வாழ்வையும் மீட்பையும் உறுதி செய்த கருணை மிகு தந்தையிடம் கனிவுடன் நமது வேண்டுதல்களை எடுத்து வைப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு இவர்கள் உலக இன்பங்களில் நாட்டம் கொள்ளாமல் உம்மை என்றும் பற்றி கொண்டு வாழவும் உமது பணிக்காக செய்யும் செயல்களை நீரே முன்னின்று வழிநடத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்ச்சியில் திகழும் நாங்கள் அனைவரும் தன்னலம் மறுத்து மனித மாண்பினை போற்றி வளர்க்கவும் பிறரின் சுமைகளை விரும்பி சுமக்கவும் அடுத்தவர் நலம் கருதி என்றும் வாழ்ந்திட அருள் புரியும். மேலும் உயிர்ப்பின் ஊற்றாகிய உம்மை மட்டுமே என்றும் பற்றி கொண்டு வாழ்ந்திடவும் அருள் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உலகில் உள்ள எல்லா நாட்டு தலைவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் மக்கள் பணி செய்யும் அனைவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். இவர்களது உமது அருளால் நாட்டை வளர்ச்சி மிக்க பாதையில் வழிநடத்தவும் பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்திடவும் சாதி மத வேறுபாடின்றி மக்களை ஒரே குடும்பமாக வாழ செய்திடவும் நீதி நேர்மை மற்றும் சம உரிமை எல்லோருக்கும் கிடைத்திட செய்ய இவர்களை கருவியாக பயன்படுத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வெற்றி கொண்டு உயிர்ப்பின் கனிகளாக பரிவு, பாசம், அன்பு, நீதி, நேர்மை, கருணை, தியாகம் போன்றவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் எங்களின் அர்ப்பண வாழ்வால் இத்தகைய உயிர்ப்பின் கனிகளை வாழ்வில் செயல்படுத்திட ஆசீர்வதியும். மேலும் எங்கள் வாழ்வு உம்மை என்றும் பிரதிபலிக்க கூடியதாக இருக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, கிறிஸ்தவர்களாகிய நீர் எப்படி இம்மன்னக வாழ்வில்
தொடர்ந்து ஜெபம் செய்தீரோ அதே போல் நாங்களும் தொடர்ந்து செபம் செய்ய உதவியருளும். பிள்ளைகள் ஆடம்பரம், பணம், பொழுதுபோக்கு என்றில்லாமல் மறைக்கல்வி செல்வது, தினமும் விவிலியம் வாசிப்பது, இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிப்பது என்று வாழ்ந்திட பெற்றோர்கள் உதவிடவும் அதற்காக செவித்திடவும் நல்ல மனதை தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மிக்க தந்தையே, இன்னும் எண்ணற்ற மன்றாட்டுகளை எங்கள் உள்ளத்தில் தேக்கி வைத்துள்ளோம். நீர் உயிர்த்த இந்த நல்ல நாளில் இவை அனைத்தையும் நீர் தந்தையிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மை அன்புடன் மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய வழிபாட்டின் அடுத்த பகுதி நற்கருணை வழிபாடு. அதன் முதல் பகுதியாக காணிக்கை பாடலில் எல்லாரும் இணைவோம்.
அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் மக்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமிக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதன் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்கு உரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனிதர் யோசேப்பு திருத்தூதர்களும் மறை சாட்சியர்களுமான பேதுரு பவுல் அந்திரேயா யாக்கோபு யோவான் தோமா யாக்கோபு பிலிப்பு பர்த்தலமேயு மத்தேயு சீமோன் ததேயு லீனஸ் கிளீட்டஸ் கிளமெண்ட் சிக்ஸ்துஸ் கொர்னேலியூஸ் சிப்ரியான் லாரன்ஸ் கிறிஸ்டோபனுஸ் ஜான் பால் கோஸ்மாஸ் தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவுகூர்கின்றோம். இவர்களுடைய பேறு பலன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருளும். பாவங்கள் அனைத்திலிருந்தும் அவர்களுக்கு மன்னிப்பு அளித்து தண்ணீராலும் தூய ஆவியாராலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுளமானீர். அவர்களுக்காகவும் இப்பலியை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் முடிவில்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்கு உரிய தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கண்ணத்தை கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஆகவே இறைவா, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவூர்கின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியர்களும் நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரு மெல்கிசதே உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசீரையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரின் நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் தீழ் கொள்ளும் உம் அடியார்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இவர்களுக்கும் கிறிஸ்து இழைப்பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை நீர் தர வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிறக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியா, அலெக்சாண்டர் ஆகியோருடனும் மற்றும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்திருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்து அந்த உயிர்ப்பின் வாழ்வை நம் வாழ்வில் மாற்றமாகவும் உயிர் கொடுப்பதாகவும் வாழ்வு கொடுப்பதாகவும் உறவுகளை வளர்ப்பதாகவும் உறவுகளை வளர்த்து இந்த உலகை காப்பதாகவும் இயற்கையை காப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று இன்று நம்மை அழைக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர்
அன்பானவர்களே, பத்தரை மணிக்கு தொடங்கிய இந்த நள்ளிரவு பாஸ்கா விழிப்பு 1:30 மணியை தாண்டி நாம் நிறைவு செய்கின்றோம். இவ்வளவு நேரம் விழித்திருந்து பக்தியோடு இந்த திருவழிபாட்டில் பங்கேற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த புனிதமான நாளிலே, புனிதமான இரவிலே, இந்த திருவிழிப்பு வழிபாட்டிற்கு தலைமையேற்று அருமையான ஆழம் மிகுந்த ஒரு மறையுறையை நமக்கு கொடுத்து, நமக்காக திருப்பலி ஆற்றி ஜெபித்து அமர்ந்திருக்கிற அருள் தந்தை சேசு சபையை சேர்ந்த ஃபாதர் மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு கரவுளை எழுப்பி நன்றி சொல்லுவோம். ஃபாதர் அவர்கள் நமக்காக இந்த வழிபாட்டிற்காக மதுரையிலிருந்து வந்திருக்கின்றார். இங்கே மதுரையிலே ஐடியாஸ் மையம் என்கின்ற ஒரு சிந்தனை மையம், சிந்தனை செயல்பாட்டு மையம் சேசு சபையினரால் நடத்தப்படுகிறது. அங்கே பல ஆண்டுகளாக அருமையாக பணியாற்றி களப்பணியாற்றி வருகின்றவர், பல போராட்டங்களை மக்களுக்காக முன்னெடுக்கின்றவர், அருமையான தந்தை, அர்த்தமுள்ள அருட்பணி அந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கின்றவர். நம்மிடையே அவர் இந்த திருப்பலி நிறைவேற்றியது மிக பொருத்தமானது. தந்தை அவர்களுக்கு உங்கள் எல்லா சார்பிலும் மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அவரோடு சேர்ந்து நமக்கு இந்த திருப்பலியில் பங்கேற்று ஜெபித்த அருள் தந்தை மார்க் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் கரவுளை எழுப்பி நன்றி சொல்லுவோம். இன்னொரு அருள் தந்தை நம்மிடையே இந்த 3 நாட்களும் இருந்தார். தமிழ் திருப்பலியில் பங்கேற்காமல் ஆங்கிலத்திலும் இந்த 3 நாட்கள் வியாழன் வெள்ளி இந்த சனி இரவு வழிபாடுகள் நடைபெற்றன ஆலயத்தில். அந்த வழிபாட்டை நடத்தியவர் ஃபாதர் பிரான்சிஸ் ஓஎம்ஐ சபை சேர்ந்தவர். அவருக்கும் நம்முடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். நம்மோடு கடந்த ஆண்டு முழுவதும் வார இறுதி நாட்களில் வந்து இப்பொழுது இந்த புனித வாரத்திலும் நம்மோடு இருந்து நமக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருப்பவர் சகோதரர் ஜார்ஜ் அவர்கள், அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய அருட் சகோதரிகள் நிர்மலா சிஸ்டர்ஸ் நம்முடைய வழிபாடுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக இந்த புனித வார நாட்களில் செய்திருந்தார்கள். மிக அமைதியாக ஆனால் மிக பொறுப்போடு எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக நம்முடைய வழிபாடுகள் ஆலயத்தில் நடக்கும்போதும் இங்கே இந்த அரங்கில் நடக்கும்போதும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கரவுளை எழுப்பி நன்றி சொல்லுவோம். மேலும் எப்போதும் போல எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பேற்கின்ற நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள், நம்முடைய வழிபாட்டு குழு உறுப்பினர்கள், நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு, நம்முடைய பாடல் குழு, நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பீடச்சிறுவர்கள், நம்முடைய பக்த சபை உறுப்பினர்கள், இவர்கள் எல்லாருக்கும் கரவுளை எழுப்பி நன்றி சொல்லுவோம். இவர்கள் செய்த என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்று நான் குறிப்பிடவில்லை. ஏறக்குறைய நாம் இங்கே பார்க்கிற எல்லா காரியங்களையும் இந்த குழுவினர் பங்கு பேரவையிலிருந்து பீடச்சிறுவர்கள் வரை அவர்கள் பொறுப்பேற்று கொண்டு எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். பல சமயங்களில் வீடுகளுக்கு கூட செல்லாமல் இங்கேயே இருந்து மிகுந்த பொறுப்போடு இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு சில தனிநபர்களை பெயர் சொல்லி குறிப்பிட வேண்டியிருக்கும். ஏனென்றால் அவர்கள் எந்த சபை பொறுப்பு எதிலும் இல்லாதவர்கள். குறிப்பாக திரு பெனிட்டோ, ஜேமி, பிரையன் இவர்கள் இங்கே இருந்து இந்த கேமரா, இந்த ஒளி ஒளி அமைப்புகள் இவற்றை எல்லாம் செய்கின்றவர்கள். சுகி அவர்கள் திருவள்ளூரிலிருந்து வந்து ஒளி ஒளி அமைப்பை சிறப்பாக செய்திருக்கிறார். உங்களுக்கு இப்பொழுது இந்த திருப்பலி முடிந்தவுடனே இந்த பேர் என்ன சோளம், சோளத்தை கொடுக்க இருக்கிறார்கள். சும்மா போகும்போது கையாட்டி கொண்டு போகக்கூடாது,
கையை மாட்டிக்கொண்டு வாயையும் அசை போட வேண்டும் என்று இதை தயார் செய்திருக்கிறவர்கள் திரு வின்சென்ட், திரு சார்லஸ் அவர்கள். திரு சார்லஸ் அவர்கள் தினந்தோறும் காலையில் போய் பூ வாங்குவது, இங்கே பூ இதை ஸ்டேஜ் ஏற்பாடு செய்வது, இவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. காவல்துறை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி. இந்த திருப்பலி திரு வழிபாடு முடிந்தவுடனே நீங்கள் இந்த புனித தீர்த்தத்தை புனிதாக மந்திரிக்கப்பட்ட தண்ணீரை பெற்றுக்கொள்ளலாம். மெதுவாக நிதானமாக வந்து வாங்கி செல்லுங்கள். அடித்து பிடித்து கொண்டு வர வேண்டிய தேவையே இல்லை. எல்லாருக்கும் தேவையான அளவு இந்த தண்ணீர் இருக்கிறது. இது காவிரி இல்லை, காய்ந்து போவதற்கு அண்டா தண்ணீர் தான், அதனால் நிறைய இருக்கிறது. அதனால் தயவுசெய்து முண்டி அடித்து கொண்டு வராமல் இந்த தண்ணீரை பெற்று செல்லலாம். காலையில் திருப்பலி 7 மணிக்கு ஆங்கிலத்தில் இருக்கும், அதைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு ஈஸ்டர் திருவிழா திருப்பலி தமிழில் இருக்கும். 8:30 மணிக்கு மாலை திருப்பலி இருக்காது. மீண்டும் ஒருமுறை அன்பானவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டு முழுவதும் கொண்டாடுகிற பல பல திருவிழாக்களில் 1வது திருவிழா, நம்பர் 1 திருவிழா, மிக முக்கியமான திருவிழா, மிக அர்த்தமுள்ள திருவிழா இன்று இந்த இரவிலே நாம் கொண்டாடுகின்ற இயேசுவின் உயிர்ப்பு திருவிழா. உயிர்ப்பு இல்லை என்றால் நம்முடைய விசுவாசம் வீண், நாங்கள் போதிப்பதும் வீண் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்வார். திருச்சபைக்கு அடித்தளமாக அமைத்திருப்பது, 20 ஆண்டுகளாக திருச்சபையை வாழ வைத்திருப்பது, 20 ஆண்டுகள் திருச்சபை சந்தித்த எல்லா சவால்களையும் சந்தித்திருப்பது, நேர்த்தியாக திருச்சபை இன்றளவும் முழுமையான வீச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு, அந்த புனித நிகழ்வு. ஆண்டவருக்கு, உயிர்த்தெழுந்த தேவனுக்கு, நமக்கெல்லாம் உயிர் துடிப்பு கொடுத்திருக்கிற அந்த தேவனுக்கு நாம் என்றும் நன்றி உணர்வுகளாக இருப்போம். அதே நன்றி உணர்வோடு இறுதி நன்றி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருளடையானங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிபிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுவீரோ. சிறப்பாசிக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் நம் அனைவருக்கும் ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்தில் இருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. சென்று வாருங்கள் திரைப்பறை.
தண்ணி வச்சிருக்கிறோம். மூணு இடத்துல இருக்க மணிக்குண்டு கிட்ட ஒன்று, அந்த இடத்துல இந்த இந்த பேசேஜில் ரெண்டு இடத்துல இருக்கு, அங்கேருந்து தண்ணி எடுத்துக்கலாம். இங்கே மந்திரத்தை தண்ணி அங்கே ஊற்றிருக்கிறோம், அதனால் அங்கே போய் தண்ணி எடுத்துக்கோங்க எல்லாரும். யாருக்கு தீபம் வேணுமோ பாஸ்கா நெருப்பு வேணுமோ அதை மட்டும் வாங்க இங்கே, பாக்கி எல்லாரும் தண்ணிக்கு வேண்டியிருக்கோம் அங்கே அங்கே போயிடுங்க.